பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆன தனலட்சுமி வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்க போறாங்கன்னு சோசியல் மீடியாஸ்ல பேசப்பட்டு வருது. மக்கள் பிரதிநிதியா இந்த சீசன்ல முதல் முறையா கலந்து கொண்ட தனலட்சுமி பலமுறை தான் டாஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக விளையாடிய விளையாட்டு ரசிகர்களை ரொம்பவே ரசிக்க வச்சது. எப்படியும் ஜெயிச்சிடணுங்கிற ஒரே ஒரு இலக்கை மையமா கொண்டு அவருடைய விளையாட்டு இருந்துச்சு. அதனாலேயே பெரிய அளவுல இவருக்கு ரசிகர்கள் கூட்டமும் அதிகரிச்சுச்சு. அதே சமயம் கோபப்படும் போது இவர் அசீமிற்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவர் இல்லைன்னு சொல்ற விதத்துலதான் நடந்துகிட்டாங்க. இந்நிலையில பிக்பாஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளர் வெளியேறி வருவாங்க. அந்த வகையில கடந்த வாரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில தனலட்சுமி எவிக்ட் ஆனாங்க. இது அவங்க ஃபேன்ஸுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. பொதுவா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய கண்டஸ்டன்ஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து பேசுவாங்க. ஆனா நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய தனலட்சுமி பற்றி எந்த தகவலுமே இல்லாம இருந்துச்சு. இதனால தனலட்சுமி சீக்ரெட் ரூம்ல இருந்து மீண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்வாங்க, அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமா உள்ள வர போறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாஸ்ல ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணி வந்தாங்க. இது டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட பார்வைக்கும் போயிருக்கும் போல. சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிற விதமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல ஹாய் மக்களே, சில தொழில்நுட்ப கோளாறு காரணங்களால தனலட்சுமி லைவ்ல வர முடியல, மேலும் அப்டேட்ஸ்க்கு காத்திருங்கன்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் அவங்க கூட எந்த ஒரு போட்டோவும் வீடியோவும் கூட போஸ்ட் பண்ணல. இந்த சமயத்துல இவங்க இப்படி சொல்றது கூட ஒரு ட்ரிக்கா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் செஞ்சு வராங்க. இப்படி கன்ஃபார்மா எதுவும் தெரியாத நிலையில தனலட்சுமி வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பாக்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.